தமிழக ஆளுநர் ஒரு ஆளுநராக செயல்படலை. அவர் என்னைக்கு இங்கே வந்தாரோ அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ஒரு ஏஜென்ட்டாக தான் இருக்கிறார் அவர். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். நினைக்கல தொடர்ந்து நம்முடைய அரசு தமிழக அரசு இந்த முறையும் இந்த வறட்சி காலத்தில் இந்த வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை பொய்த்ததன் காரணமாக ஒரு வறட்சி சூழ்நிலை இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தண்ணீர் அவங்க கொடுக்கணும், கர்நாடக மாநிலம் கொடுக்கணும், கொடுக்கல. அவங்க கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அந்த பருவ அந்த அந்த மழை பொழியாததுனால இங்கேயே வறட்சி நிலவுறதுனால எங்களால் தண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்படியே வறட்சியான காலங்களாக இருந்தாலும் கூட ப்ரொபோர்ஷனட் பேசிஸில் அதை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதா அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை. இன்னைக்கு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க சிடபிள்யூஎம்ஏ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே உச்சநீதிமன்ற அந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வினாடிக்கு 5000 அந்த தண்ணி அந்த 5000 கனஅடி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவங்க கேட்காம கடைசியில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காவிரி மேலாண்மை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுபடி கர்நாடக அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கர்நாடக அரசு அவங்க ஒத்துருக்குறாங்க அதுக்கு தண்ணி திறந்து விடணும் அவங்க. இது வந்து என்னென்னா இது பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு என்ன எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு உங்கள் கூட இருக்கிற உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தானே அங்கே ஆட்சியில் இருக்குது, நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கலாமேங்கிறது. 4 மாதங்களுக்கு முன்னாடி யார் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க? பாரதிய ஜனதா கட்சி. கடந்த 10 வருடங்களாக கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சியில் இருந்தாங்க. அப்போல்லாம் நமக்கு தண்ணி சுமூகமாக கொடுத்தாங்களா? அவங்க கிடையாது. எப்போ தண்ணி கொடுப்பாங்க? அங்கே பருவ இன்னைக்கு இந்த மான்சூன்ஸ்லாம் நல்லா இருந்து பருவமழை நன்றாக பொழிந்து கர்நாடகாவில் இருக்கிற அணைகள் எல்லாம் நிரம்பி ஒரு ஃப்ளட் சுச்சுவேஷன் ஒரு வெள்ளம் அந்த அபாயம் அப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே தண்ணியை திறந்து விடுறாங்க. காவிரி அவங்க வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு வடிகாலாக அவங்க பயன்படுத்துகிறாங்க கர்நாடக அரசு. இதுதான் நடக்குது. தண்ணி எப்போவெல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரலாறை திருப்பி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து மான்சூன்ஸ் இங்கே நல்லா இருந்திருக்கு எப்பெல்லாம் பருவமழை நன்றாக பெய்ந்ததோ அன்னைக்கு அவங்க உங்களை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி முக்கியமாக வறட்சி காலங்களில் நமக்குரிய தண்ணீர் இந்த காவிரி அந்த தண்ணீர் அந்த கொடுத்தாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க வந்து என்னன்னா இன்ன இப்போ தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ அந்த நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தினால் இப்போ அவங்க தண்ணீர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த தண்ணீர் கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு தண்ணி திறந்த போதிலும் இப்போ அங்கே இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பாஜக அவங்க அதுக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவின் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்ததை அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் இங்கே தமிழ்நாடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் என்ன சொல்லுவாங்க அவங்க? இது ஒரு மலிவான அரசியல். இங்கே விவசாயி செத்துட்டு இருக்கான். அதுக்கு அரசியலை கடந்து திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் அரசியலை கடந்து இந்த விவசாயத்துக்கு இந்த விவசாயிகளுக்கு ஒரு தீர்வு காணணும். இதுக்கு மலிவான அரசியல் இங்கே பண்ணாதீங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு தமிழ்நாட்டு தலைமைக்கு. தொடர்ந்து தமிழக அரசு வந்து ஆளுநர் வந்து குற்றம் காட்டிட்டே இப்போ கூட ஒரு குடியை தொட்டியில் மலம் கலப்பது தீண்டாமையெல்லாம் இங்கே தமிழகத்தில் அதிகம் இருக்கிற. அதாவது தமிழக ஆளுநர் ஒரு ஆளுநராக செயல்படலை. அது நம்ம எல்லாரும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவர் என்றைக்கு இங்கே வந்தாரோ அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ஒரு ஏஜென்ட்டாக தான் இருக்கிறார் அவர். ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட வேண்டும்? அந்த மாநிலத்தின் மக்களின் நலனுக்காக அந்த மக்களின் நலனுக்காக செயல்படும் அந்த அரசுக்கு ஒரு உறுதுணையாக செயல்பட வேண்டியது ஒரு ஆளுநருடைய கடமை. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் நாளொரு பொழுதும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அரசியல் கருத்துக்களை விமர்சனங்களை வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஒரு ஆரோக்கியமானது கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாதுங்கிறது பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பாஜக இல்லையோ ஆட்சி செய்யலையோ அந்தந்த மாநிலங்களாக இதே தான் கல்வியில் தலையிடுறது, அரசியலில் அவங்க தலையிடுறது, எல்லா மாநிலங்களும் இதே பிரச்சனை தான். ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன்
அது என்ன ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு நீங்க பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு போற மாநில கவர்னர்களுக்கு எல்லாம் கோச்சிங் மாதிரி பண்ணி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி மொத்தம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்க இங்க மாத்திரம் கிடையாது, பக்கத்துல கேரளால பாருங்க, மேற்கு வங்காளத்துக்கு போங்க, அங்கேயும் இதே நிலைமைதான். ஆளுநர் பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியை அவங்க நடந்துக்கணும். அவங்க ஒரு அரசியல், ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவங்க செயல்படக்கூடாது. அதனால இன்னைக்கு சலிச்சு போச்சுங்க. அது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த தயவு நிருபர்கள் சொல்றேன் நான், இது வந்து கிட்டத்தட்ட நீங்களும் நிறைய கேட்டு சலிச்சு உங்களுக்கு சலிச்சு போயிருக்கோம். பதில் சொல்றேன், எங்களை போன்றவங்க எங்களுக்கு சலிச்சு போச்சு. ஆளுநரை பத்தி தயவு இது கேட்காது. இட்ஸ் அ டன் அண்ட் இட்ஸ் அ டெட் சப்ஜெக்ட். அண்ணன் சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறார். கருத்து சொல்றது, கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. அண்ணன் சீமானுக்கு வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நாளைக்கு தேர்தல் வந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அண்ணன் சீமான் நிக்கட்டும், மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியட்டும். எல்லாருக்கும் தவறு கிடையாது, வரவேற்கும் சொல்ல முடியாது. அது அண்ணனுடைய அது முடிவு, அண்ணனுடைய விருப்பம், அவங்க கட்சியினுடைய விருப்பம். மக்கள் ஜனநாயக நாட்டில் மக்களில் முடிவு செய்யணும். நம்ம வந்து அது நிற்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய ஜனநாயக நாட்டில் அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது கிட்டத்தட்ட 1,06,00,000 பேருக்கு வந்து இன்னைக்கு மகளிருக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்க, அதை மறுக்க முடியாது. இருந்த போதிலும் நம்ம ஒரு வளர்ற நாடு தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனத்தொகை ஜாஸ்தி நம்ம ஊர்ல, நீங்க அத்தனை பேருக்கும் 100% போய் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும்னா கண்டிப்பா முடியாது. நம்ம நிதர்சனத்துல பேசணும், பிராக்டிகலா நம்ம பேசணும். ஆனா முடிந்த மட்டும் கிட்டத்தட்ட 1,06,00,000 பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வங்கி கணக்கில் 1,000 ரூபாய் போயிருக்கு. அதே நேரத்தில் விடுபட்டவங்க, உண்மையிலே அவங்க எல்லா தகுதிகளும் இருந்து விடுபட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து அதுக்குண்டான அதை ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லி அங்கே நீங்கள் அணுகலாம். அதுக்குண்டான முறையான அதுக்குண்டான நிவாரணம் கொடுக்கப்படுங்க தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது இது வந்து என்னன்னா, நீங்கள் இது குற்றச்சாட்டுன்னு வைக்கும்போது எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் 2.5 வருஷம் கொரோனா நம்ம எல்லாம் சீரழிஞ்சிடும். அது மீண்டு வந்து இன்னும் முழுமையாக மீண்டு வரல. மாநிலமும் சரி, தொழிற்சாலைகளும் சரி, எல்லாமே சரி. இந்த இந்த அரசுக்கு பொறுத்த வரைக்கும் கடுமையான நிதி நெருக்கடி. மேற்கு உங்களுடைய ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு கிடையாது. இன்னைக்கு இந்த இந்த மாநிலத்துடைய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய நிதிகள் தேவைப்படுது. ஒன்றிய அரசு சார்ந்ததாக இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நிதி கொடுக்குறாங்களா, போதிய நிதி கொடுக்குறாங்களா, கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அவங்க அந்த இந்த மகளிர் உரிமை திட்டம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து 1,000 ரூபாய் கொடுக்குறதும் சரி, பல்வேறு தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 75% அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அவங்க முடிஞ்சவரை நல்லதாக செஞ்சுருக்கிறாங்க. சிறு சிறு குறைகள் இருந்த இல்லைன்னு சொல்லலாம். நான் அது பொறுத்து நாளடைவில் இனியும் 2.5 வருஷம் இருக்கு ஆட்சி கண்டிப்பாக செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து நீதிமன்றத்தில் இருக்குங்க. நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அதுக்கு அது அது ஆரோக்கியமானதும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல முடியேன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு உண்டான உரிய நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதோட தீர்ப்பை பற்றி இதை பற்றி நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம். நாங்கள் முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறார். கூட்டணி தலைவராக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாரு. எல்லாரையும் அனுசரித்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி தலைமையை அவர் நடத்திட்டு இருக்கிறார். அவர் நாங்கள் தொடர்ந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம். அது இந்த மாற்றம் கிடையாது. மயிலாடுதுறை மதிமுகவினர் வந்து நீங்கள் எம்பி எலெக்ஷனில் போட்டி போடணும்னு விரும்புகிறாங்க, அதில் மறுபரிசீலனை செய்வீங்களா? இல்லை, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு தேர்தல் நிற்கிற எனக்கு விருப்பம் கிடையாது. எம்பி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எந்த ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய எனக்கு அந்த விருப்பம் எனக்கு தனிப்பட்ட முறை எனக்கு கிடையாது. இருந்த போதிலும் நான் அந்த அறிவிப்பு சொன்ன பிறகு இயக்க நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே வந்து மிகுந்த ஏமாற்றம், நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் பதவியிலிருந்து தான் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் பதவியில் இல்லை, எம்எல்ஏ எம்பி இல்லாமலே நீங்கள் நிறைய செய்யலாம். தலைவர் வைகோவே உதாரணம், ஐயா நல்லகுன்னு அதற்கு ஒரு உதாரணம் அவங்க. அதனால் வந்து என்னை தனிப்பட்ட முறையில் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. அது இயக்கம் வந்து இயக்க தோழர்களும் சரி, இயக்க தலைமை முடிவிடும். பிஜேபி தலைவர் அண்ணாமலையினுடைய பாத யாத்திரைங்கிறது ஏதாவது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தா? அது பாத யாத்திரைன்னு சொல்றதோட அது பாவ யாத்திரைன்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா வந்து சகோதரர் அண்ணாமலை நான் நிறையோட சொல்லியிருக்கிறேன், அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அவரை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், படித்தவர், இந்த மாதிரி படித்தவங்க வந்து நாளைக்கு அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதுன்னு நான் நினச்சி பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் பிஜேபியில் சேர்கிறதுக்கு முன்னாடி அவர்
ஆனால் திடீர்னு போய் அவர் ஒரு வலதுசாரி இயக்கம் ஒரு பிஜேபியில் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ஏமாற்றம், பல பேருக்கு ஏமாற்றம், எனக்கு வந்து ஏமாற்றம் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசர் நல்லா உழைக்கிறார், அதுக்கு மறுப்பு சொல்லலை, நல்லா உழைக்கிறார், நாம் போல உழைக்கிறார், அந்த கட்சி கண்டி உழைக்கிறாரு, அதை நான் பாராட்டுறேன். ஏன் எங்கள் இயக்க கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கிறார், அவர் உழைப்பை நான் பாராட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு ஒரு படித்தவர், ஒரு முன்னால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தவர், அவர் அரசியல் எப்படி செயல்படணும், ஒரு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவர் சொல்ற கருத்துகள் இருக்கட்டும், ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. நடுவில் வந்து அவர் பேரறிஞர் அண்ணா பத்தி சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப ஒரு ஏமாற்றம். நீங்க கடவுள் மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க நிறைவேற பண்றாங்க, சாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ண நிறைவேறுக்கிறாங்க. ஆனால் ஒரு படித்தவர், ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் ஒரு எடுத்துக்காட்டு அரசியல்வாதியாக அவர் செயல்பட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய எண்ணம், விருப்பம் கூட. ஆனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக சமீப காலமாக மிகவும் மோசமாக போயிட்டு, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அது காரணம் என்ன, அவருடைய சூழ்நிலை நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வலதுசாரி இயக்கத்தில் நீங்கள் சேர்ந்து நீங்கள் பணியாற்றும் போது ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் கூட கெட்டு போயிடுவான். ஏன்னா ஒரு ஜாதி இயக்கத்திலே ஒரு மதவாத இயக்கத்தை ஒருத்த போய் சேரான்னு வச்சுக்கோங்க, அவனும் அதே இருந்தால் மாறுவான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணா சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்ற ஒரு இயக்கம் பாஜக அல்ல, ஒரு நல்ல ஒரு இளைஞர். அவர் வந்து அவர் ஸ்பாயில்டு ஸ்டான்சஸ் சொல்லுவேன். சனாதனம் பற்றி உங்களுடைய கருத்து? சனாதனம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே மதுரை மாநாட்டிலே நான் விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன். நான் கடவுள் பக்தி இருக்கிறேன், என்ன கடவுள் பக்தி இருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கங்கள் இந்து மதத்தை பின்பற்றுவர்களே நாங்கள் எதுக்கல. அது இருக்காது. சனாதனத்தில் சில கோட்பாடுகள், இப்போ நீங்கள் சனாதனம் பற்றி சனாதனத்தை எதுக்கிறதே பெரிய பாவம்னு சொல்கிறாங்களே நிறைய பேர். சனாதனம் தான் ஹிந்துன்னு சொல்கிறாங்க, சனாதனம் வேறு, இந்து வேறு, மதம் இந்து மதம் வேறு. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேனே, சனாதன தர்மத்தில் வந்து என்னென்ன சொன்னாங்க, சதியை அதாவது உடன்கட்டை ஏறுன்னு சொன்னாங்க. விதவையான கணவனை இழந்த பெண்கள் எரிகிற தீயில குதித்து மடினு சொன்னாங்க, சாகணும்னு சொன்னாங்க. அதை அவங்க ஆதரிக்கிறாங்களா? குழந்தை திருமணம் அதை சனாதனம் வந்து தர்மம் வந்து ஆதரிச்சது, அது காரணங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை திருமணம் அவசியம், நம்ம நாட்டு கலாச்சாரம் குழந்தை திருமணம், அது குழந்தை திருமணம் நடக்காட்டி இந்த பிரச்சனை சமுதாயத்தை வரேன்னு சொல்லி வாதாடினவங்க இந்த சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறவங்க. இன்னைக்கு குழந்தை திருமணத்தை ஆதரிப்பாங்க கேட்கிறேன் நான். குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுவது, அதே மாதிரி பெண்கள், நீங்க தாழ்த்தப்பட்டவரை விட்டுருங்க, நீங்க ஜாதி ரீதியாக அவங்க இது பண்ணாங்க, தீட்டு தீண்டாமை குலத்தொழில் குலத்தொழில் சொல்றாங்க. இந்த ஜாதியில பிறந்தவன் நீ இந்த வேலை தான் பார்க்கணும், இந்த ஜாதியில பிறந்தவன் நீ இந்த கல்வி தான், இதை தான் நீ படிக்கணும், இந்த ஜாதியில பிறந்துட்டியா நீ இதை படிக்க கூடாது சொன்னது குலத்தொழில், அதை ஆதரிக்கிறோமா? இது போன்ற நாங்கள் சனாதன தர்மாவின் சில கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்த்தோம்ங்க. இன்னொன்று சொல்றேன் நான், ஜாதி ரீதியை விட்டுருக்க, பெண்களை எப்படி வச்சிருந்தாங்க, அவங்க வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது. அதாவது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, பெண் படைப்பை என்ன சொன்னாங்கன்னா, ஆண்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி ஆண்டவன் வந்து பெண்ணை படைச்சேன்னு சொன்னாங்க. எந்த கடவுள் அந்த மாதிரி படைக்கலங்க, எந்த இந்து கடவுளோ எந்த மதமும் அப்படி படைக்கல. இவங்களுக்காண்டி இந்த ஜாதி தீட்டு, இவங்க பெண்கள் இந்த மாதிரி, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே கூட, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, உடன்கட்டை ஏறணும், குழந்தை திருமணம் இருக்கணும், இந்த மாதிரி சில மூட நம்பிக்கைகள், இதை தான் தந்தை பெரியார் எதிர்த்தாரு, இதை தான் திராவிட இயக்கங்கள் எதிர்க்கிறாங்க, இதை தான் நாங்களும் சொல்றோம். நாங்க இந்து மதத்தை பின்பற்றவங்களை பற்றியும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு நானும் சொன்னேன், முதல்ல தந்தை அதாவது பெரியாரும் வேணும் பெருமாளும் வேணும் சொன்னதை நான் முதல்ல இன்னை வரைக்கும் நான் இருக்கு, நான் இந்து, நான் சாமி கும்பிட்ற வந்த நான். அதே நேரத்தில் இந்த மாதிரி சில அதாவது இந்த தீண்டாமை, ஜாதி ரீதி அந்த மாதிரி வன்கொடுமை இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிற அதில் நான் கண்டிப்பாக இருக்கிறேன். அதுதான் திராவிடக்கு சொல்லுது, அது என்னுடைய. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.